இப்போது இந்தியாவில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்காகவே சில ஸ்பெசிஃபிக் பிளேசஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இன் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் நார்த் இந்தியா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்காக, அதாவது நைட்டு 9 மணிக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஃபுட்டுக்காக மட்டும் ஓப்பன் ஆகிற பிளேசஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய சிட்டியில் இருக்குது, கொல்கட்டா, இண்டோர், டெல்லி, மும்பை இந்த ரம்ஜான் டைமில். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஃபார் ஸ்ட்ரீட்டில் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது மானேக் சவுக், அகமதாபாத். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பர்டிகுலர்லி ஃபார் ஃபுட் ஆஃப்டர் 9. இங்கே வந்து எல்லா விதமான உணவு வகைகளும் கிடைக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக. இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். ஈவன் நீங்கள் ஓகே கன்வெனியில் ஒரு சீன் பார்த்துருக்கலாம், அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி சீன். ஆக்சுவலி அந்த சீன் வந்து இந்த மானேக் சவுக்கில் எடுத்தது தான். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபுட் கிடைக்கும். இது எல்லாமே பகலில் வந்து இந்த இடம் வந்து ஒரு நார்மலான மார்க்கெட்டாக இருந்தாலும் நைட்டில் வந்து இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்பாக மாறிடும். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சுட்டு இருக்கும் போது இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது குவாலியர் தோசா அப்படிங்கிற ஒரு டிஷ் வந்து எல்லாருமே பொதுவாக ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குல்ஃபி, இந்த ரெண்டு இதுவும் வந்து நான் வீடியோஸ்லாம் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு இங்கே நான் மேக்ஸிமம் நான் அதை ட்ரை பண்ணுறேன். பாவ் பஜ்ஜிலாம் நம்ம நிறைய மும்பையிலே சாப்பிட்ருக்கோம். ஸோ பானிபூரி அந்த விஷயங்கள்லாம் இண்டோரில் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம். இங்கே சுத்தம் சுகாதாரம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி வசதியானவங்க, வசதி உள்ளவங்க, வசதி கம்மியானவங்க அப்படின்னு எதுவும் கிடையாது. இங்கே எல்லா விதமான பீப்புளும் இருக்காங்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. எல்லாருமே வந்து ஃபுட்டு டேஸ்ட்டு அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, மற்ற எதுவுமே இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த டேபிள் செட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறவங்க கூட இங்கே வந்து எல்லாத்தையும் விடுறாங்க, ஏன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டோட டேஸ்ட்டாக. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. தோசை, குவாலியர் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன், 200 ருபீஸ் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் இருந்துச்சு. சட்னி சாய். ஸோ நம்ம தோசை வந்துருச்சு. சீஸ் மசாலா தோசா குவாலியர். நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண இருக்கிறது குல்ஃபி. இந்த குல்ஃபி ரொம்ப ஃபேமஸ்.
அப்படி ஒரு ஃபீல். ஒரு அப்படியும் குல்ஃபி மிக்ஸ் பண்ணி ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே குல்ஃபி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதால் குல்ஃபி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் ரப்டி வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணதே இல்லை, அதோட டேஸ்ட்டாக எனக்கு ஐடியா கிடையாது. இங்கே இந்த மெனுவில் வந்து ரப்டி குல்ஃபி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி, அதாவது ரப்டி குல்ஃபி மிக்ஸ் அப்படின்னு இருந்தோனையும் ஓகே பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இதை எப்படி இருக்கு சாப்பிட. बीटरूट जो पिकल आया हुआ है मिर्च पे டிஃப்ரெண்டாக இருக்கலாமே இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணலான்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். வெஜ் தந்தூரி மோமோ பன்னீரில் பண்ணியிருக்காங்களா இல்லை இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரியல. நிறைய சாப்பிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ட்ரை பண்ணுறேன். நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்ட்ரீட் ஃபுட் டின்னர். அதான் மூணு ஐட்டம், அந்த குவாலியர் தோசை, அப்புறம் அந்த ரப்டி குல்ஃபி மேக்ஸ், அப்புறம் தந்தூரி மோமோஸ் வெஜ் தந்தூரி மோமோஸ். இந்த மூணு ஐட்டம் ட்ரை பண்ணேன், வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுவே என்னால் மோமோஸ் ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இவ்வளோ பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு சொசைட்டியோட பலதரப்பட்ட மக்கள் வந்து ஒரே இடத்துல வந்து ஃபுட்டுக்காக டேஸ்ட்டுக்காக மட்டும் வந்து அவ்வளோ இதாக இருக்கிறது வந்து கூடி வந்து என்ஜாய் பண்ணுறது வந்து பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர்லாம் அநேகமாக நம்ம தமிழர்கள் சவுத் இந்தியாவில் வந்து நம்ம பார்க்க முடியாது. நார்த் இந்தியாவில் இது முக்கியமாக மேக்ஸிமம் எல்லா சிட்டிஸ்லேயும், அதாவது பெரிய சிட்டிஸில், எல்லா மெட்ரோ சிட்டிஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ஒரு ஸ்ட்ரீட் வந்து இந்த மாதிரி ஃபுட்டுக்காக இருக்குது. ஸோ அந்த வகையில் அகமதாபாத்தோட இந்த மாணிக் சவுக் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் அகமதாபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள், இங்கே சாப்பிட்டு பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.